வாட்டர் ஹைட்ரேட்டட் சால்ட் அண்ட் வாட்டர் கிறிஸ்டலைசேஷன். ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படிங்கிறது என்னன்னா நீரேற்ற உப்பு, அப்புறம் அந்த நீர் எப்படி வந்து வெளியில போகுது. வெந்த அயனிக் சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆகும் போது சேச்சுரேட்டட் அக்வா சொல்யூஷன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அப்ப அதில் இருக்க அயன்ஸ் வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகி ஒரு சர்டைன் ரேஷியோஸ்ல வந்து இருக்கும். இதை வந்து ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அயனிக் ப்ராடக்ட் வந்து அந்த கிறிஸ்டல்ஸை வந்து அவுட் பண்ணணும்னா சேச்சுரேட்டட் அக்வா சொல்யூஷனை வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் வச்சுருக்கும். இந்த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து அந்த கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ இருக்கோ அதை தான் வாட்டர் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன் ஹீட்டிங் த கிறிஸ்டல் ஹைட்ரேட்டட் கிறிஸ்டலின் சால்ட்ஸ், ஹைட்ரேட்டட் கிறிஸ்டலின் சால்ட்ஸை வந்து ஹீட் பண்ணும்போது அது வாட்டர் வந்து லாஸ்ட் ஆகி அது வந்து ஆம்பஃபோரஸ் அதாவது கலர்ஸ் கலர்லெஸ் சப்ஸ்டன்சஸ் தான் வந்து மாறும். இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அஞ்சு சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூ விட்ரல், காப்பர் சல்ஃபேட் பென்டாக்ளோரைட், இதோட மாலிகுலர் ஃபார்முலா CuSO4.5H2O. பென்டா அப்படிங்கிறது ஃபைவ், ஹைட்ரேட் அப்படிங்கிறது வாட்டர் மாலிகுல். எப்சம் சால்ட் வந்து மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டா ஹைட்ரேட், மெக்னீசியம் வந்து எம்ஜி, சல்ஃபேட் SO4.ஹெப்டா அப்படிங்கிறது செவன் மாலிகுல்ஸ் இருக்கும், ஹைட்ரேட்டுங்கிறது வாட்டர், செவன் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும். ஜிப்சம் சால்ட் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட், கால்சியம்னா CaS, சல்ஃபேட்னா SO4.டைனா 2, ஹைட்ரேட்னா H2O. க்ரீன் விட்ரால் வந்து அயன் சல்ஃபேட் ஹெப்டா குளோரைடில் இருக்கும், எஃபினா அயன் சல்ஃபேட் SO4.ஹெப்டானா 7, அப்புறம் ஹைட்ரேட்னா வாட்டர் மாலிகுல். ஒயிட் விட்ரால் வந்து ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாக்ளோரைட், இது வந்து மேட்ச்சில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நமக்கு வந்து உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட்டும் மெக்னீஷியம் சல்ஃபேட்டும் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வாட்டர் சல்ஃபேட் வந்து இந்த விட்ரால் ப்ளூ விட்ரால் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது 5, அதாவது பென்டாக்ளோரைட்னாவே 5 இருக்கும். ஸோ த வெந்த ப்ளூ கலர் ஆஃப் காப்பர் சல்ஃபேட்டை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் சிலபஸ்லேயும் இருக்குது. இது வந்து அந்த 5 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து லூஸ் பண்ணிட்டு கலர்லெஸ் அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட்டாக வந்து மாறும். திருப்பியும் அதை கூல் பண்ணோம்னா அது திருப்பியும் ப்ளூ கலர்லாம் மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட், இஃப் யூ ஆட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் அலோ டு கூல் லெஸ் கலர் ஆஃப் அன்ஹைட்ரஸ், அதாவது அன்ஹைட்ரஸில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணோம்னா திருப்பி இந்த கலரில் ப்ளூ கலரில் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்னீசியம் சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா எஃப்சம் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படின்னா 7 நம்பரு. இதை வந்து ஹீட் பண்ணோம்னா இந்த இதே காப்பர் சல்ஃபேட் மாதிரி இதுவும் வாட்டர் மாலிகுல்ஸை லீவ் பண்ணிவிட்டு அன்ஹைட்ரேஸாக மாறும். அப்புறம் திருப்பி இதில் வாட்டர் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து திருப்பியும் கலராக மாறும். ஹைட்ரோஸ்கோபி அப்படிங்கிறது என்னென்னா வெந்த சப்ஸ்டன்ஸு எக்ஸ்போஸ் டு த அட்மாஸ்பியரிக் ஏர் அட் த ஆர்டினரி டெம்பரேச்சர். ஒரு சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ஆர்கானிக் அட்மாஸ்பியரிக் ஏரில் வந்து நம்ம வச்சோம்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த மாய்ஸ்டர் அப்சர்வ் பண்ணிவிட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குயிக்லைம், சுண்ணாம்பு, இந்த சிலிகா ஜெல் இதெல்லாம் வச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. டெலிக்வசன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சில சப்ஸ்டன்ஸை வந்து ஆர்டினரி டெம்பரேச்சரில் வச்சோம்னா அது வந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். அதை வந்து டெலிக்வன் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெலிக்வன் சப்ஸ்டன்சஸ் வந்து லூஸ் த கிறிஸ்டலின் ஸ்டேட்டு, அந்த கிறிஸ்டலின் ஸ்டேட்டை வந்து அது லூஸ் பண்ணிடும். டெலிக்வசன்ஸ் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்குமா, எப்போ டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கோ அப்போ வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்புறம் வந்து ஹியூமிடிட்டி ஈரப்பதம் வந்து ரொம்ப இருந்துச்சுன்னா அது வந்து மாறும். காஸ்டிக் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் வந்து வெளியில் வச்சிங்கன்னா அது கரைஞ்சி போயிடும். சூடத்தை நமக்கு வந்து ஜென்ரலாக சொல்லணும்னா சூடம் கேம்பரை வந்து சொல்லலாம். ஓகே, அவ்வளோதான் அந்த லெசன்ஸ் முடிஞ்சிச்சு. இதில் டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ்னால் ஆர்டினரி டெம்பரேச்சரில் வச்சோம்னா அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த மாய்ஸ்சரை, ஆனால் டிசால்வ் ஆகாது. இதே இதில் பார்த்தேன் டெலிகோசன் சப்ஸ்டன்ஸில் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு டிசால்வ் ஆயிரும். ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் எந்த சேஞ்சஸும் ஏற்படாது. டெலிகோசன் சப்ஸ்டன்ஸில் ஃபிசிக்கல் சேஞ்சஸில் சேஞ்சஸ் ஏற்படும். ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் வந்து ஆம்பஃபரஸ் சாலிடாக லிக்விடாக இருக்கும், அதாவது சாலிடாக ஒரு ஷேப் இருக்கும், சாலிடாகவும் இருக்கும் இல்லைனா லிக்விடாக இருக்கும். இதே நீங்கள் டெலிகோஷன் சப்ஸ்டன்சஸ் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கிறிஸ்டலைன் சாலிட்ஸாக தான் இருக்கும். சூடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும்.